நண்பர்களுக்கு வணக்கம். நாணயங்களை சேகரிக்கிறதுன்றது எப்படி ஒரு உலக அளவிலான பொழுதுபோக்காக இருக்கோ, அதே மாதிரி தபால் தலைகளை சேகரிக்கிறதுன்றதும் ஒரு உலக அளவிலான பொழுதுபோக்காக தான் இருக்குது. சில அரிய நாணயங்கள் எப்படி கோடிக்கணக்கில் விலை போகுதோ, அதே மாதிரி சில அரிய தபால் தலைகளும் கோடிக்கணக்கில் விலை போகுது. அதுவும் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த, அதுவும் சுதந்திர இந்தியாவில் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டாம்பு 1.5 கோடியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் விலை மதிப்பு உள்ளதாக இருக்குது. அந்த ஸ்டாம்பை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மறைந்த பிறகு அவருடைய நினைவு தபால் தலைகளை இந்திய அரசாங்கம் 1948 முதன் முதலாக வெளியிட்டாங்க. இப்படி வெளியிடப்பட்ட தபால் தலைகள்லேயே அதிக மதிப்பு கொண்ட தபால் தலை மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 10 ரூபாய் தபால் தலை தான். இந்த தபால் தலை வந்து நாணய சேகரிப்பாளர்கள் 30,000 to 50,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபாய் மகாத்மா காந்தி தபால் தலைகளில் சில ஷீட்டுகளில் மட்டும், அதாவது குறிப்பிட்ட சில தபால் தலைகளில் மட்டும் சர்வீஸ் அப்படிங்கிற வாசகத்தை இந்திய அஞ்சல் துறை ஒரு சோதனை முயற்சியாக உருவாக்குனாங்க. மொத்தம் 4 ஷீட்டுகள் மட்டுமே இப்படி உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஷீட்டில் 50 ஸ்டாம்புங்கிறப்போ மொத்தம் 200 ஸ்டாம்பில் மட்டும்தான் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த வாசகம் அச்சு குத்தப்பட்டது. இப்படி சர்வீஸ் முத்திரை குத்தப்பட்ட ஸ்டாம்புகளை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்திய அஞ்சல் துறை அனுப்பி வச்சது. மிக குறிப்பாக அன்னைக்கு இருந்த கவர்னர் ஜெனரலின் அலுவலகத்திற்கு இந்த ஸ்டாம்புகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இப்படியாக 10 ரூபாய் முகமதிப்பு கொண்ட சர்வீஸ் முத்திரை கொத்தப்பட்ட மகாத்மா காந்தி அஞ்சல் தலைகள் உலகத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டப்போ வெறும் 13 தபால் தலைகள் மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த 13 தபால் தலைகள்லையும் 4 தபால் தலைகள் வந்து இங்கிலாந்து அரசு 2ஆம் எலிசபெத்தினுடைய ராயல் ஃபிலாட்டலி கலெக்ஷன் அப்படிங்கிற சேகரிப்பில் இருக்குது. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய தபால் தலைகளும் உலகத்தின் மிக முக்கியமான பல அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. தனிநபர்கள் யார்கிட்டையுமே இந்த தபால் தலையே இல்லை. இந்த நிலைமையில் கடந்த 2017 மார்ச் மாதத்தில் தான் மகாத்மா காந்தி 10 ரூபாய் சர்வீஸ் ஸ்டாம்ப் போன ஸ்டான்லி கிப்பன்ஸ் அப்படிங்கிற நாணய விற்பனையாளர் வந்து ஒரு ஏலத்தில் விற்றார். இந்த மகாத்மா காந்தி 10 ரூபாய் சர்வீஸ் ஸ்டாம்பை உருகுவே நாட்டை சேர்ந்த ஒரு நாணய சேகரிப்பாளர் 1,60,000 பவுண்டுகளுக்கு விலைக்கு வாங்கினார். அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும்னா 1.5 கோடி ரூபாய் விலை கொடுத்து அவங்க அந்த ஒரு ஸ்டாம்பை வாங்கினாங்க. இதுதான் தனிநபர் ஒருவர் வாங்கின முதல் மகாத்மா காந்தி 10 ரூபாய் சர்வீஸ் ஸ்டாம்பு. அதுக்கு பிறகு கடந்த 2017 4 ஸ்டாம்புகளை கொண்ட ஒரு தொகுதி வந்து இதே மாதிரி ஏலத்துக்கு வந்தது. அந்த தொகுதியை 5,98,000 பவுண்டுகளுக்கு ஒருத்தர் விலைக்கு வாங்கினார். அதாவது ஒவ்வொரு ஸ்டாம்பையும் 1.5 கோடி ரூபாய் விலை கொடுத்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த மகாத்மா காந்தி 10 ரூபாய் சர்வீஸ் ஸ்டாம்பில் சில ஸ்டாம்புகளோ அல்லது முழு ஷீட்டோ தனிநபர்கள் யார்ட்டையாவது கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நாணய சேகரிப்பாளர்கள் கருதுகிறாங்க. அப்படி ஒரு ஸ்டாம்போ அல்லது ஒரு ஷீட்டோ ஒரு தனிநபர்கள்கிட்ட கிடச்சா அவர் ஒரே நாளில் பெரிய பணக்காரர் ஆகிடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த 10 ரூபாய் ஸ்டாம்பு கூடவே அதே 1948 வேறு சில ஸ்டாம்புகளையும் சர்வீஸுங்கிற வாசகம் குத்தப்பட்டது. அந்த ஸ்டாம்புகளுக்கும் பெரிய அளவில் விலை மதிப்பு இருக்குது. இந்த ஸ்டாம்புகளில் ஏதாவது ஒரு ஸ்டாம்பு உங்களுக்கு கிடைச்சா கூட பல ஆயிரங்கள்லேருந்து சில லட்சங்கள் வரையிலான விலை மதிப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் இந்த ஸ்டாம்புகளும் ரொம்ப முக்கியமானது தான். இன்றைக்கி சந்தையில் இந்த 10 ரூபாய் மகாத்மா காந்தி ஸ்டாம்பில் பல போலி ஸ்டாம்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தேடுங்க. யாராவது இப்படி ஒரு ஸ்டாம்ப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாம்பை வாங்கி அந்த ஸ்டாம்ப் ஒரு மதிப்பீட்டாளர்கிட்ட அனுப்பி அந்த மதிப்பீட்டாளரும் இந்த ஸ்டாம்ப் வந்து உண்மையான ஸ்டாம்ப் தான் அப்படின்னு சொன்ன பின்னாடி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 10 ரூபாய் சர்வீஸ் தபால் தலையுடைய மதிப்பை பற்றி பார்த்தோம். சில பேர் வந்து இந்த சர்வீஸ் அப்படிங்கிற வாசகத்தை விட்டுட்டு மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 10 ரூபாய் ஸ்டாம்ப் எல்லாமே ரொம்ப விலை மதிப்பு கொண்டது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி கிடையாது. இந்த சர்வீஸுங்கிற வாசகம் தான் அந்த ஸ்டாம்ப் வந்து ரொம்ப அரிதானதாக மாற்றுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஸ்டாம்ப் இல்லாமல் இன்னும் வேறு பல ஸ்டாம்புகளுக்கும் வந்து கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் மதிப்பு இருக்குது. இந்த ஸ்டாம்புகளில் பல ஸ்டாம்புகள் வந்து இந்தியாவில் சாமானிய மக்களுக்கான கடிதங்களில் ஒட்டப்பட்ட ஸ்டாம்புகள் தான். அந்த ஸ்டாம்புகள் வந்து உங்ககிட்ட இருக்க பழைய கடிதங்களில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டாம்புகள் பத்தியும் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.